சிண்டோ இன்னைக்கு உங்க பாட்டியே வேணுனே தான கதவ பூட்டிட்டு போছன்னே அப்பதான் நம்ம எல்லாரும் ஜாலியா இந்த ட்ரீ ஹவுஸ் குள்ள படுக்க முடியும்னு சொல்லிட்டே சமை ஜாலியா இருக்கு சிண்டோ அம்மா பூஜை எங்க அம்மா சாவி கொடுத்துட்டு போறேன்னு தான் சொன்னாங்க அதெல்லாம் ഒന്നും வேண்டாம் சாவியை பூட்டி எடுத்துட்டு போங்க நான் தான் சொன்னேன் ஏ சோட்டு தள்ளி படு சோட்டூ இவ்ளோ இடம் இருந்தாலே என்ன இடிச்சிட்டே படுக்கற சோட்டூ நீ தான் சோட்டூ என்ன இடிச்சிட்டே இருக்க தள்ளி படு சோட்டூ அண்ணா இங்க பாருங்கண்ணா ராகுல் என்ன இடிச்சிட்டே அண்ணா பாருங்கண்ணா ராகுல இடிக்க வேண்டாம் சொல்லுங்க ராகுல் என்ன இடிக்காத ராகுல் நான் திரும்பி படுக்கப் போற ராகுல் அச்சு அச்சு ஏய் உன் முடியெல்லாம் என் மூக்குக்குள்ள போய் தும்மலாம் வந்துட்டு உன் முடி எவ்வளவு பெருசா வச்சிட்டு இருக்க

கால் வைக்க இடம் இல்லாம ஏன்டா இங்க வந்து படுத்துட்டு இருக்க கொஞ்சம் கீழே இறங்கி படிடா டேய் ராகுல் ஷூ வச்சு என்னை இடிச்சுக்கிட்டே இருக்க உதைக்காம பேசாம படு என்னை ரொம்ப கடுப்பேத்துக்கிட்டு இருக்க ராகுல் எதுக்குடா இப்படி காலை தூக்கி எம் மேல போட்டு படுத்துட்டு இருக்க நானும் பாத்துட்டு இருக்கேன் அப்ப இருந்து காலை தூக்கி எம் மேல போட்டு படுத்துட்டு இருக்க தள்ளிப்படுறா காலை எடுறா முதல்ல ஷூ கழுவி எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல டே சிண்டு என்னடா வீடு கட்டி வச்சிருக்கேன் சுத்தமாக இடமே இல்லை கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் வந்து என் கால் கிட்ட உன் ஃபேஸை வச்சு படுத்துட்டு இருந்தா இடிக்காம என்னடா பண்ணுவாங்க ஐயோ சாமி இவன் சாக்ஸ் துவைச்சு ஆறு மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் பயங்கரமா மோசமா ஸ்மெல் அடிக்குது அதை கொண்டு வந்து என் மேல போட்டுட்டு இருக்கான் இங்க படுக்கிறதுக்கு நான் பேசாம வெளியிலயே போய் படுத்துக்குவேன் நீங்க எல்லாருமே இங்க படுங்க இந்த ராகுல் பையங்கூட ஒரு நிமிஷம் கூட என்னால படுக்கவே முடியாது ரோஜா பூஜா நான் வெளியில போய் படுத்துக்கிறேன் நீங்க மூணு பேர் இங்கேயே படுத்துட்டு இருங்க சிந்து இந்த ராகுல் பண்ண வேலையில வெளியிலயே போய்ட்டான் அப்பாடா வெளியில படுத்தா கூட நிம்மதியா காத்தோட்டமா படுக்கலாம் போல இருக்கு இந்த ராகுல் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் கூட படுக்க முடியல பாவம் இந்த ரோஜாவும் பூஜாவும் எப்படி தான் அவன் டார்ச்சர் அனுபவிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல டேய் ராகுல் வெளியில எங்கேயாவது வந்தா பாத்துக்கோ என்னது இது உள்ள அந்த ராகுல் பையன் தொந்தரவு பண்றான்னு பார்த்தா வெளியில இந்த கொசு நம்மளை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கே

சிண்டு சிண்டு நீ சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்குள்ள விட இங்க வெளியில நல்லா காத்து வருது சிண்டு சூப்பரா இருக்கு சிண்டு அண்ணா என்ன கொசு பயங்கரமா கடிக்குதுனா பேசாம போய் கொசு ஊதுபத்தி வைக்கலாமா அண்ணா கொசு ஊதுபத்தி வெச்சா எனக்கு தொண்டை தொண்டவலி வந்துரும் நீ ரெண்டே நிமிஷம் வெயிட் பண்ணு கொசு கடிக்காம இருக்கறக்கு நான் போய் உன்னை ஏற்பாடு பண்ணிட்டு வந்தறேன் என்ன சிண்டு இது கொசு கடிக்காம இருக்கறக்கு நீ தலகாணி எடுத்துட்டு வந்ததுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு எதுக்கு இப்ப இவ்ளோ தலகாணி எடுத்துட்டு வந்திருக்க சிண்டு

உங்க பாட்டி அம்மா எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கல்ல நீ ஃபேனை மட்டும் நம்ம பக்கம் திருப்பி வை கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருக்கலாம் அதுக்குள்ள அவங்க வந்து ஏதாவது நமக்கு சமைச்சு கொடுத்துருவாங்க ஐயோ ராகுல் என்ன ராகுல் நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தான் இங்க படுத்துட்டு இருக்கோம் எல்லாரும் உன்னோட டார்ச்சர் தாங்க முடியாம வெளியில போயிட்டாங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க ஐயோ சாமி இங்க பயங்கரமா வேர்க்குது என்னால இங்க இருக்கவே முடியல அந்த பக்கம் இந்த பக்கம் புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்கேன் என்னால கூட தான் உன்னோட டார்ச்சர் தாங்க முடியல நானும் என்னால இங்க இருக்க முடியாது நானே பேசாம சிந்து கூட போய் வெளியிலேயே படுத்துக்கறேன் நீ மட்டும் படுத்துக்கோ போ போ எனக்கு சந்தோஷம்தான் போறப்ப அந்த கதவை கொஞ்சம் சாத்திட்டு போ கொசு உள்ள வந்துற போது நான் ஜாலியா இங்க படுத்து தூங்க போறேன் இந்த ராகுல் ரொம்ப மோசம் எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணி எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரா இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிட்டு அவன் மட்டும் நிம்மதியா படுத்து தூங்கலான்னு நினைக்கிறான் அட பூஜாவ வெளியில வந்துட்டா என்ன சிந்து நீ என்ன மட்டும் அந்த ராகுல் கிட்ட மாட்டி விட்டுட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷமா ஃபேன் காத்துல படுத்துட்டு இருக்கீங்க அங்க உள்ள காத்தே வரல தெரியுமா அந்த ராகுல் பைய எவ்ளோ இடம் இருந்தாலும் இடிச்சிட்டே இருக்கான் சிந்து அதான் இப்ப வெளியில வந்துட்டே இந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஃபேன் வேற வச்சுட்டேன் நான் தள்ளி படுக்கிறேன் நீ வந்து பக்கத்திலே படு இங்க கொசுவும் கிடைக்காது வேர்க்கவும் வேர்க்காது சூப்பரா இருக்கும் கதை பேசிட்டே படுத்துங்களா சிண்டு சிண்டு இந்த பிங்க் கலர் ஃபேன்ல இருந்து வர காத்தே என்னோட ஃபேஸ்லயே அடிக்குது தெரியுமா சம சில்லுன்னு இருக்கு சிண்டு சம ஜாலியா நல்ல நல்லவேளை அந்த ராகுல் பையன் இங்கேயும் வந்து டார்ச்சர் பண்ணல ஆமா சிண்டு இந்த green கலர் fan இருந்து வர காத்து அப்படியே என் அடிக்குது தெரியுமா பேசாம நாம இன்னைக்கு ஒரு நாள் நைட் எல்லாரும் இங்கே வெளியிலயே படுத்து தூங்கலாம் சிண்டு எங்க வீட்டுக்கு போனா எங்க அம்மா இந்த மாதிரி எல்லாம் வெளியில படுத்து தூங்கவே விட மாட்டாங்க தெரியுமா ஐயோ அம்மா என்னது இது திரும்பவும் கொசு கடிக்குற மாதிரி இருக்கு பூஜா டேய் சிண்டு கொசு கடிக்குதுன்னு அப்படியே அந்த கூட்டத்தை கூப்பிட்டு இங்க உள்ள வந்துடாதரா இங்க உள்ள எல்லாம் உனக்கு இடம் கொடுக்க முடியாது கொசு கடிய கூட நான் தாங்கிருவேண்டா ஆனா நீ இருக்கிற இடத்துக்கு நான் ஒரு நிமிஷம் கூட வர வரமாட்டேன் நீயே அங்க படுத்துக்கோ எதுக்கு சின்ன இப்ப எல்லாத்தையும் எந்திரிக்க சொன்ன என்ன பண்ண போற கொசு கடிக்காம இருக்கிறதுக்கு ஒண்ணு பண்ண போறேன் இந்த தலகாணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஓரமா வைங்க அப்படியே அந்த ஃபேனையும் எடுத்து ஓரமா வைங்க கொசு கடிக்காம நம்ம நைட் எல்லாம் இங்க படுத்து தூங்க போறோம் என்ன சிந்து இது பாக்கறதுக்கு ஏதோ பெட் மாதிரி இருக்கு இதுக்கு மேல இந்த பெட் போடணுமா இரு சிந்து நானே போட்டு அதுக்கு மேல தலகாணி எல்லாத்தையும் போட்டுறேன் கரெக்டாக சொன்ன பூஜா அதுக்கு மேல பெட்ஷீட்டை விரிச்சு எல்லா தலகாணி விரிச்சு நீங்கள் மூணு பேர் ஃபர்ஸ்ட் போய் படுங்க நான் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு கடைசியா வந்து படுக்கிறேன் செட் பண்ணதுக்கு அப்புறம் வெளியில வர முடியாது புரியுதா சரி ஓகே சிண்டோ நாங்க மூணு பேர் போய் நீ கடைசியா வந்து ஃபேன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்து படுத்துக்கோ நீங்க என்ன பண்ணீங்கனாலும் சரி வெளியில கண்டிப்பா கொசு கடிக்கத்தான் செய்யும் உள்ள எல்லாம் வந்தராதீங்க டேய் ராகுல் நீ பேசாம படு என்ன பண்ணாலும் நாங்க எல்லாம் உள்ள வர மாட்டோம் நீ வெளியில வராம இருந்தா சந்தோஷம் தான் இந்த டைம் மட்டும் நீ அவனை சேத்திக்கிட்டினா அதுக்கு அப்புறம் நான் உன்கிட்ட எப்பவுமே பேச மாட்டேன் சிண்டோ

எங்க போகும் சிண்டு நீ ஃபேன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்து உள்ள படு பூஜா பூஜா அந்த கொசுவெல்லாம் யாரையாவது கடிக்கலான்னு தேடும் நம்மள எல்லாம் கடிக்க முடியாதனால பக்கத்துல ராகுல் தானே இருக்கான் அவங்க கிட்ட போயிரும் பாருங்க கரெக்ட்டா சொன்ன ரோஜா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் அலறி அடிச்சிட்டு வருவான் பாருங்க சிண்டு நெட்டுக்குள்ள ஒரு கொசு கூட வரல ஆனா சூப்பரா சில்லினு காத்தடிக்குது சூப்பர் செட்டப் பண்ணிட்ட சிண்டு அப்படியே நம்ம நைட் ஃபுல்லா இங்கேயே படுத்துங்களா ஐயோ அம்மா என்னது இது திடீர்னு எங்கேருந்து இவ்வளோ கொசு வந்துச்சு நம்மள கொசு பயங்கரமா கடிக்கிற மாதிரி தெரியுது ஐயோ கடவுளே என்ன ஏன் கடிக்கிறீங்க வெளியில நாலு பேர் படுத்துட்டு இருக்காங்கல்ல அவங்கள போய் கடிங்க அதுலயும் அந்த சிண்டு பையன் நல்ல குண்டா கொழு கொழுன்னு இருப்பான் அவனை போய் கடிங்க நிறைய ரத்தம் கிடைக்கும் நினைக்கிறேன் இங்க எல்லாம் அதுக்கு ஆளுங்க கிடைக்காம வீட்டுக்குள்ள பூந்துருச்சு இன்னி கொஞ்ச நேரத்துல பாருங்க அவன் அந்த வீட்டை விட்டு ஓட போறான் ஐயோ அம்மா என்ன ஏன் கடிக்கிறீங்க என்னை விடுங்க ஏய் மூஞ்சே கடிக்காத கையை கடிக்காத நான் சும்மா விட மாட்டேன் போயிருங்க கடவுளே இதுக்கு மேலே என்னால் இந்த வீட்டுக்குள்ளே படுக்கவே முடியாது நல்லா வந்து மாட்டிக்கிட்டேன் நான் மட்டும் இங்கே கொசுக்கடி டார்ச்சர் அனுபவிச்சிட்டுருக்கேன் அவங்க பக்கத்துலேருந்து ஒன்றையும் காண நல்லா சிரிக்கிற சத்தம் தான் கேட்டுட்டுருக்கு அவங்க மட்டும் எப்படி நிம்மதியாக படுத்துகிட்டு இருக்காங்க அடா பாவிங்களா எல்லா கொசுவையும் அந்த வீட்டுக்குள்ளே துறத்து விட்டுட்டு நீங்கள் இங்கே நிம்மதியாக ஃபேனை வச்சு நெட்டுக்குள்ளே படுத்துகிட்டு இருக்கீங்களா கொசுக்கடி தாங்க முடியாமல் நான் ஓடி வந்திருக்கேன் டே சிண்டூ ஒழுங்கு மரியாதையாக ரெண்டு ஃபேன் வச்சுருக்கீல்ல ஒரு ஃபேனை கொடுறா நான் எடுத்து கொண்டு போய் அந்த வீட்டுக்குள்ளே வச்சு படுத்துக்கிறேன் இல்லாட்டி பாருங்கள்

சிண்டூ நீ அவனுக்கு மட்டும் நெட்டுக்குள்ள இடம் கொடுத்தினா அந்த வீட்டை விட்டு நம்மளை துரத்தி விட்ட மாதிரி இந்த நெட்டை விட்டு துரத்தி விட்டுருவான் சின்டு அவனுக்கு மட்டும் நீ இடம் கொடுத்தீங்கன்னா அவன்கிட்ட பேசவே மாட்டேன் நான் வெளியில போய் படுத்துக்குவேன் நீ பேசாம இரு ரோஜா நீயே குடுக்க சொன்னா கூட இந்த டைம் நான் அவனுக்கு குடுக்கறதா இல்லை அவன் என்ன பண்ணான் தான் நான் தான் பாத்தனே டேய் எனக்கு தூக்க வருதே நான் தூங்க போறேன் நீ என்னமோ பண்ணிக்கோ ஐயோ கடவுளே அந்த வீட்டுக்குள்ள வேற பயங்கரமா கொசு கடிக்குதே டே 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 பிளீஸ் டா நெட்டுக்குள்ள இடம் கொடுக்காட்டி பரவாயில்லடா இந்த ஃபேன் பக்கத்துல ஒரு ஓரமா நெட்டுக்கு வெளியிலயே படுத்துக்கிறேன்டா மாட்டேன் மட்டும் சொல்லிடாதடா ப்ளீஸ் டா வெளியில் தானா அப்படியே ஒரு ஓரமா படுத்துக்கோ இவங்க மட்டும் நல்ல ஜாலியா நெட்டுக்குள்ள கொசு கடி இல்லாம படுத்துட்டு இருக்காங்க நம்மள மட்டும் இந்த மாதிரி வெளியில படுக்க வச்சிட்டாங்க சாய் ராகுல் ஒழுங்கா இடம் கொடுத்து ஷேர் பண்ணி படுத்திருந்தா உனக்கு உங்களுக்கு இந்த நிலமா வந்திருக்காதே ஹலோ फ्रेंड्स வீடியோ மேல தெரி ரிவ்யூ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கற லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா வீடியோல காமிச்சிருக்கிற மாதிரி நிறைய பார்பிடால் ப்ராடக்ட்ஸ் டாக் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரோஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ಅದರಲ್ಲಿ ஏதாவது பிடிச்சிருந்தா லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் थैंक यू பை